हिंदु मद कावलन भारत ज्योति छत्रपति शिवाजी महाराज भक्त तुकाराम अंद महात्मा मधुर कविதைகள் மக்களுக்கு உணர்ச்சியை ஊட்டி அவர்களை மெய்மறக்க செய்து விடுகிறது யாரோ பாடிக்கொண்டிருக்கும்போது கேட்டு நம் கிளியும் கூட தினமும் அந்த பாடலை பாடுகின்றது பிரபு சபாஷ் அது சரி அந்த மகாத்மா எங்க இருப்பவர் தேகு கிராமவாசி பாண்டுரங்க பக்தர் அந்த ரங்கனின் ஆலயத்தை புதிப்பிக்கவும் மக்களின் தேவைகளுக்காகவும் தன் அனைத்தையும் வாரி வழங்கிய தியாக மனிதர் பண்டிட்ஜி நாம் அந்த மகாபக்தரை தக்க முறையில் பாராட்ட நினைக்கிறோம் உடனே ராஜ மரியாதையோடு அவரை அழைத்து வாருங்கள் மன்னிக்க வேண்டும் பிரபு அந்த மகாபக்தர் பாண்டுரங்கனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டார் இங்கு வரவும் மாட்டார் சபாஷ் சபாஷ் சரி நாமே போய் அவரை சந்திக்கலாம் பிரயாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் பிரபு முகலாயர்கள் மேல் போர் தொடுக்க நாளை நேரம் குறித்திருக்கிறோம் ஆஹா பண்டிட்ஜி நீங்களே காணிக்க பொருளுடன் தெய்கு கிராமத்துக்கு சென்று அந்த மகாபக்தருக்கு நம் வணக்கத்தை தெரிவித்து விடுங்கள் ஆகட்டும் பிரபு துகாரம் சுவாமி இருக்கிறாரா எதுக்கு காணிக்கையுடன் வந்தோம் எடுத்துக்கொள்ளுங்கள் தானமா எங்களுக்கு யாரும் தர வேண்டாம் வேண்டியதை அவரே வாங்கி தருவார் அது இல்லையம்மா இவை வணக்கத்துக்குரிய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் அனுப்பிய காணிக்கை शिवाजी महाराजावा आमम्मा तुकाराम स्वामी ஏற்றிய அபங்கங்களை கேட்டு மன்னர் பாராட்டி இந்த காணிக்கை அனுப்பினார் முதல்ல சொன்ன என்ன வாங்க வாங்க கொண்டு வாங்க இங்க வைங்க காசி மகாதேவா வாங்கடா வாங்க வாங்க இங்க தான் அப்பா இவ்ளோ ஜெடிக்கிறதுமா அம்மா சலாம் மாமாமா நமக்கு தான் கண்ணு வாங்க உள்ள வாங்க மகாபக்த சுகாமணி துகாரம் சுவாமிக்கு வணக்கம் அப்பா பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு ஐயா தாம் என் பெயர் கங்காதர் பண்டிதர் ஸ்ரீ சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர்கள் இந்த ஆவரணங்களையும் இந்த செய்தியையும் அனுப்பினார் ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி தங்களை போன்ற மகாபக்தர்களையும் கவிஞர்களையும் இன்று இந்த மகாராஷ்டிரம் பெருமை பெற்றது ஒளிமிக்க தங்கள் உயிர் கவிதைகளை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டோம் பாராட்டு வழங்க நாமே நேரில் வர விரும்பினோம் ஆட்சி பொறுப்புகள் அனுமதிக்கவில்லை விரைவில் தங்களை தரிசிக்க வருகிறோம் எம் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக எமது கங்காதர பண்டிதர் மூலம் காணிக்கை அனுப்பியிருக்கிறோம் ஏற்றுக்கொண்டு எம்மை பெருமைப்படுத்துங்கள் பிரபுவின் ஆழ்ந்த அன்பிற்கும் அனுப்பிய பாராட்டுக்கும் எனது நன்றி மனதுக்கு உகந்தது ரசனை மிக்க கனிந்த இதயமே தவிர காணிக்கைகள் இல்லை என்னங்க உங்க பாடலுக்கு இத்தனை மதிப்பு இருக்கும்னு எனக்கு தெரியாது இனிமேலாவது எழுதுனதை வெளியே போட்டுடாதீங்க நான் இங்கு யாரை பார்க்கிறேன் என்ன கேள்வி நான் தான் உங்க ஜிஜியா அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என் ஜிஜியா ஒரு பேதை என்றும் அலங்காரங்களுக்கும் ஆவரணங்களுக்கும் ஆசைப்படாதவள் யார் எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டாள் ஓ அதா சிவாஜி மகாராஜா அனுப்புனதை திருப்பி அனுப்பினா தப்புன்னு எடுத்துக்கிட்டேங்க ஜிஜியா இன்னும் உனக்கு ஆவரணங்கள் மேல் ஆசை போகவில்லையா துகாராம் சுவாமி ஆழ்ந்த அன்புடன் அனுப்பிய காணிக்கையை நிராகரித்தால் எமது பிரபுவுக்கு கோபம் வந்துவிடும் ஏற்றுக்கொண்டால் என் பிரபுவுக்கும் கூட கோபம் வந்துவிடுமே பாருங்கள் பொருளாசையே மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணமாகிறது பாண்டுரங்கன் பரிந்தளித்ததற்கு மேல் அந்நியர் காணிக்கு எதுவாயினும் எனக்கு துரும்பு போல துகாராம் சுவாமி நீங்கள் சுயநலம் இல்லாதவர் தியாகி என்று கேள்விப்பட்டேன் இப்போது நேர்லேயே பார்த்தேன் உங்களை போன்ற உத்தமரின் தரிசனத்தால் நான் பயன்பெற்றேன் எனக்கு விடை தர வேண்டும் धर्मத்தை காக்கும் லட்சியம் கொண்ட சிவாஜி பிரபுவுக்கு பாண்டுரங்கனே நீங்கா துணையிருப்பான் என்று சொல்லு. வணக்கம். நீதானா துக்காராம்? பெரியவர்கள் வைத்த பெயர் அதுதான். நீ மதவிரோதமாக நடந்து குழப்பங்கள் செய்கிறாய் என்றும் அதர்ம போதனைகள் புரிகிறாய் என்றும் தெரிகிறது. இத்தனைக்கும் உனக்கு மதம் என்றால் என்ன தெரியுமா? அனைவருக்கும் சம்மதமானது. தர்மம் என்றால் காலத்தை மதித்து மாற்றத்துக்கு துணிந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது. குலம் தம் அதிகாரங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக சில பெரியோர்கள் ஏற்படுத்திய வர்ணபேதம். பாத்திரா பாத்திரா எத்தனை இடக்காக பேசுகிறான். வாய் இவரை யாரென்று நினைத்தி வேதாந்த வித்யாபிசாரத வியாக்கர்ண வியாக்ர தர்க்க சிம்ஹ வியாக்ரேஸ்வரி உபாசகரும் பீடாதிபதியுமான ஸ்ரீ ஸ்ரீ ராமேஸ்வர பட்டர் அவர்கள் மமதையுடன் பேசாமல் கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்லும். உனக்கு தகுதி இல்லை. வேதங்களை விளக்கி எடுத்து சொல்லி செயலாற்ற நீ பிராமணன் அல்ல. வேதங்கள் அறிவின் அமுதமான விஞ்ஞான சுரங்கம். அதில் உள்ள போதனைகள் அனைவருக்கும் பொது என்றார்களே தவிர ஒரு சிலருக்கு உரிமையாக்கவில்லை. நிறுத்தி உன் விபரீத விளக்கத்தை. உன் போன்றவர்களுக்கு வேதம் படிப்பதும் ஓங்காரத்தை உச்சரிப்பதும் தர்ம விரோதமானவை. மடாதிபதியான நான் அதற்கு தடை விதிக்கிறேன். மன்னியுங்கள். பேச்சுரிமையும் சிந்திக்கும் உரிமையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கு பிறப்புரிமை. அந்த உரிமை இல்லை என்று சொல்லும் அதிகாரம் யாருக்கும் இல்லை. என்ன சொன்னாய்? மடாதிபதியை எதிர்க்கிறாயா? இதற்கு தண்டனை என்னவென்று தெரியுமா? புனிதமில்லாத உன் அவங்கங்களை உன் கைகளால் நீயே இந்திராணி நதியில் போட வேண்டும். பாண்டுரங்கனை நினைத்து நான் எழுதிய அபங்கம் அப்படிப்பட்டவையா? சுவாமி, உங்களுக்கு கோபம் என்றால் தண்டனையை எனக்கு விதியுங்கள். எதுவும் செய்யுங்கள். அதை விட்டு அபூர்வமான அபங்கங்களை நாசம் செய்யாதீர்கள். மறுத்து பேசாமல் என் கட்டளையை நிறைவேற்றி, இல்லை நானே நிறைவேற்ற வேண்டி வரும். இருங்கள், உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம். நானே அந்த பணியை செய்கிறேன். சுவாமி, நீங்கள் தீட்டாளி. தங்களுக்குள்ள அதிகார பலத்தால் எதுவும் செய்யலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நான் எழுதிய ஏட்டின் எழுத்துக்களை அழித்துவிட முடியுமே தவிர மக்களின் உதட்டிலே தவழ்கின்ற என்னுடைய அபங்கங்களை மட்டும் கிள்ளி எறிய முடியாது. இப்படியுமா அநியாயம்? அந்த மடாதிகாரி மனுஷனா ராட்சசனா? சின்னவங்களும் பெரியவங்களும் பாடி ஆனந்திக்கிற இந்த அபங்கங்களை ஆத்திர போடும்படி அவங்க சொன்னாலும் நீங்க எப்படி சம்மதிச்சீங்க? ஜிஜியா, யாரானாலும் எந்த நிலைமையிலும் சட்டத்தையும் சங்கத்தையும் எதிர்ப்பது. மடாதிகாரின் உத்தரவுக்கு மதிப்பளிக்க வேண்டும். அதற்கு மேல் இந்த அபங்கங்களை காத்தருளும் பொறுப்பு அந்த ரங்கனுக்கு. அம்மா இந்திராணி, என் பாண்டுரங்கனின் கட்டளைக்கு இணங்கி இரவு பகலாக சிரமப்பட்டு எழுதியவை இந்த அபங்கங்கள். இவை என் வாழ்வின் உயிர் மூச்சு. கருணையற்ற பீடாதிபதியின் உத்தரவுப்படி திக்கற்ற நான் உன் மடியிலே அர்ப்பணிக்கின்றேன். அன்று ஸ்ரீ மகாவிஷ்ணு சோமகாசுரன் பிடியில் சிக்கிய வேதங்களை மீன் வடிவில் காப்பாற்றி அதை கடலிலே மறைத்து வைத்தார். நான் சாதாரணமானவன், வெறும் மனித பிறவி. இந்த ஏழையை என்ன செய்வாயோ, எவ்வாறு காப்பாயோ? உன் பொறுப்பு தாயே, உன் பொறுப்பு. கண்ணீர் விட்டு நான் என்னைக்குமே பார்த்ததில்லை. அது என்னங்க இங்க உட்கார்ந்துட்டீங்க? வாங்க வீட்டுக்கு போகலாம். ஜிஜியா, அந்த அபங்கங்கள் இல்லாது என் வாழ்வே வீணாகிவிட்டது. இனி எங்கிருந்தாலும் ஒன்று. ஐயா துக்காராம், சாப்பாடும் இல்லாம தூக்கமும் இல்லாம எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பீங்க? இன்னையோட 13 நாள் ஆச்சு. உங்களோட கூடவே உங்க மனைவியும் பிள்ளைகளும் இங்கே பட்னியா இருக்காங்க. காத்திருந்தாலும் கைவிட்டு போனது வருமா? வாங்க வீட்டுக்கு போலாம். மன்னியுங்கள். பாண்டுரங்கனின் வரப்பிரசாத மகிமையால் எழுதிய அபங்கங்களை வைத்துக் கொள்ள முடியாத துர்பாக்கியசாலி. அந்த அபங்கங்களே என் உயிர் மூச்சு. அவைகளை பறிகொடுத்து விட்ட பிறகு நான் இருந்தாலும் என்ன, இறந்தாலும் என்ன? அபங்கங்கள் போனதோடு என் வாழ்வும் கூட இங்கேயே இந்த நதியிலேயே கரைந்து போகட்டும். तुकाराम इदो उन अभंगंगल इवै गंगै नीरुक्कु ईडाग अग्निक्कु इणैयाग पुनिदमानवै वरुंगाल समुदायत्तिर्क्कु वेदंगल पोன்றவை இதை பெற்றுக்கொள் रंगा पांडुरंगा महावक्त तुकाराम के 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 அப்பா எரிச்சல் எரிச்சல் உடம்பெல்லாம் நெருப்பு உருக்க முடியவில்லையே அப்பா எரிச்சல் எரிச்சல் சங்கடப்படாதீர்கள் சுவாமி மேடையில் உட்கார்ந்து வேதங்களுக்கு விளக்கம் கொடுத்து உடம்பு உஷ்ணமாகி விட்டு உஷ்ணம் இல்லை தாங்க முடியாத அக்னி ஜுவாலை அப்பா உடம்பெல்லாம் வெந்து போகிறது நேர்ல வந்து துக்காராமுக்கு அபங்கங்களை கொடுத்துடுச்சு கங்கையின் நெருப்பை விட புனிதமானது என்று சொல்லிவிட்டது அம்மா வியாபேஸ்வரி தேவி அறிந்து கொண்டேன் அம்மா நான் செய்த தப்பு எனக்கு இப்போது புரிந்தது தாயே புரிந்தது தாயே புரிந்தது தாயே என்னை கடுத்தாயே நான் எடுத்த முயற்சி எல்லாம் வீணாகிவிட்டது வாங்கடா तुकाराम 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 अप्पा अप्पा तुकाराम என்னை மன்னியுங்கள் மகா மேதை என்ற அகங்காரத்தோடு மடாதிபதியான என் அதிகாரத்தை தவறாக உபயோகித்தேன் உங்களை அவமானப்படுத்தினேன் அதற்கு தகுந்த தண்டனை அனுபவித்தேன் அப்பா அப்பா உடலெல்லாம் நெருப்பாய் கருகி போகிறதே துக்காராம் துக்காராம் நீங்கள் தான் என்னை காக்க வேண்டும் சுவாமி எழுந்திருங்க கருணைக்கடலான அந்த பாண்டுரங்கனின் அருளால் உங்கள் தாபம் கண்டிப்பாக நீங்கும் पांडुरंगा अम्माड़ी महात्मा नींगल मनिद पिरवियल आंडवनान अंद रंगनिन मरुवुरुवंदान अवन अरुल सुरक्कुम करुणैक्कु पात्रमाग तगुंद अदिष्टसाली अप्पा इंद गणत्तिलिरुंदु என் அகங்காரத்தோடு என் அதிகாரங்கள் அனைத்தையும் உதறி விடுகிறேன் மனித தெய்வமே அதை கொடுங்கள் தூக்கி வருகிறேன் மகாபக்த துக்காராமுக்கே ஐயோ ஐயோ விக்கிரகத்தை காணவில்லையே விசித்திரமாக இருக்கிறது பாண்டுரங்கா எதற்காக நீ மறைந்து போனாய் ரங்கா போலி பக்தர்கள் இருந்தால் அவர் மறையாமல் என்ன செய்வார் மகாஜனங்களே என்றும் இல்லாது என்று நடந்தது என்றால் சுவாமிக்கு ஏதோ அபச்சாரம் நடந்திருக்க வேண்டும் ரங்கா பாண்டுரங்கா நான் நினைத்தது நடந்தது இந்த துக்காராம் சொல்லும் அபங்கங்களும் உலகத்துக்கு விரோதமாக செயல்படுவதும் தெய்வத்துக்கு கோபத்தை தூண்டிவிடும் என்று அன்று முதல் வாய் ஓயாமல் சொல்லிக் கொண்டுதான் வந்தேன் என் பேச்சை யாராவது மதித்தார்களா அம்பாஜியாரே அவசரப்பட்டு அநியாயமா இந்த மகாபக்தரை சந்தேகப்படாதீங்க ஆனால் விக்கிரகம் எங்கே போய் சென்று அந்த மகாபக்தரை சொல்ல சொல்லும் சொல்லும் ஐயா பாண்டுரங்கா 14 புவனங்களிலும் நிறைந்த இறைவன் அல்லவா எங்கில்லை வேறெங்கோ இருக்கிறாய் என்று எவ்வாறு சொல்வது சுவாமி ஆஹா ஆஹா கேட்டீர்களா கேட்டீர்களா செய்வதையும் செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ள எப்படி முயற்சிக்கிறான் பாருங்கள் என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா இல்லையா ரங்கா என் வார்த்தையை நம்ப மறுக்கிறார்கள் நீயே அசரணியாக சொல்லிவிடு இல்லை இங்கேயே இப்போதே இந்த கனவே என் தலையை முட்டிக்கொண்டு உயிரை விட்டு விடுகிறேன் மகாபக்தர்களே துக்காராம் என் பக்தன் அல்ல குட்டிச்சாத்தான் உபாசகன் சிறிது சித்து விளையாட்டுக்களை விளையாடி என் பக்தனாக நடித்து எல்லோரையும் நம்ப வைத்து மோசம் செய்கிறான் அவனால் என் ஆலயம் அசுத்தமாய்விட்டது அதனால் தான் மறைந்து விட்டேன் இன்னும் பேசாமல் நிற்கிறீங்களே இந்த துக்காராம் தெய்வ துரோகி தர்ம துரோகி இவரை இழுத்து வெளியே தள்ளுங்க பொறுங்கள் இவனை தண்டிக்க நமக்கு அதிகாரம் இல்லை இந்த விஷயத்தை சிவாஜி மகாராஜாவுக்கு தெரியப்படுத்துவோம் அவரே இதற்கு பரிகாரம் சொல்லுவார் நான் திரும்பி வரும் வரையிலும் குற்றவாளியை கவனித்துக் கொள்ளுங்கள் ஸ்ரீ 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 சத்ரபதி சிவாஜி மகாராஜாவுக்கு என் வணக்கம் பிரபு எனக்கு தேகு கிராமம் என் பெயர் மும்பாஜி என் பாட்டன் மகா பண்டிதர் என் தாத்தா சங்கீத வித்வான் என் தந்தை வேதத்திலே கணபாடி எனக்கு நானே ஈடு नाम अंद विषय अதையே இப்போது சொல்ல வந்தேன் எம் கிராமத்தில் துக்காராம் என்ற ஒரு துரோகி இருக்கின்றான் துக்காராம் தாம் காணிக்கை அனுப்பினால் திருப்பி அனுப்பினாரே அந்த துரோகி அர்த்தமற்ற அபங்கங்கள் எழுதி மக்களை மோசம் செய்கின்றான் மதவிரோதமான பிரச்சாரம் செய்து மகா பக்தனை போல் நடித்துக் கொண்டிருக்கின்றான் என்ன இது விந்தை நாம் கேட்டது ஒன்று நீ சொல்வது ஒன்று அது மட்டுமா நடந்ததை கேட்டால் தாம் இன்னும் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் துக்காராம் செய்கின்ற தவறுகளால் பாண்டுரங்கனுக்கு கோபம் வந்ததால் ஒரு நாள் ஆலயத்திலிருந்து விக்கிரகம் திடீரென்று மறைந்து விட்டது என்ன விக்கிரகம் மறைந்து போய் விடுமா அதற்கு துக்காராம் தான் காரணம் என்று சொல்ல சாட்சியம் அனைவரும் கேட்கும்படியாக அசரீரி வாக்கு சொல்லியது மகா பிரபு அந்த துரோகிக்கு தக்க தண்டனை விதித்து தர்மத்தை காக்குமாறு தங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அவசியம் குற்றவாளி யாரானாலும் சரி தண்டிக்க வேண்டியது நாமே உங்கள் கிராமத்துக்கு வந்து விசாரணை நடத்துகிறோம் மன்னரா இந்த அற்ப விஷயத்துக்கு தாம் அங்கு வர வேண்டுமா மகாராஜா इंगे दंडने विधियुंगल अंगे अमलपड़ुत्तुगिरोम अनैवरुम कण्गलाल पार्त्ताल अरसन मनकण् कोण्डु पार्क्क वेण्डियिरुक्किरदु पंडितजी दैव कार्यमुम एन् कार्यमुम इरण्डुम निरवेरुगिरदु पारुंगल छत्रपति शिवाजी महाराजा 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 कुट्टवाड़िये कोंडु वारुंगल तुकाराम ஒரு நாள் நாமே நேரில் வந்து உம்மை சந்திக்கலாம் என்று ஆசை கொண்டோம் ஆனால் இன்றோ இந்த நிலையில் விசாரிப்பதற்கு வர வேண்டி வந்துள்ளது இது பாண்டுரங்கனின் நீங்கள் மதத்துக்கும் தர்மத்துக்கும் விரோதமாக நடப்பதாகவும் பகவானுக்கு அவமானம் செய்ததாகவும் அந்த குறைகளால் பாண்டுரங்கன் மறைந்து போய்விட்டதாகவும் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அதற்கும் சமாதானம் அந்த பாண்டுரங்கனே சொல்ல வேண்டும் என்றால் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீரா ஒப்புக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் பார்ட்டிகளா பார்ட்டிகளா இவன் திமிரை துக்காராம் இது நியாயஸ்தானம் இவர் நியாயாதிபதி எனக்கு தெரிந்த நியாயஸ்தானம் என்றார் நியாயாதிபதி பரமாத்மா குற்றவாளி இங்கு தப்பித்துக் கொண்டால் என்ன அங்கு தப்ப முடியாது நமக்கு தேவையானது ஒன்றே விக்கிரகம் ஏன் மறைந்து போனது எவ்வாறு மறைந்து போனது ரங்கன் மறைந்து போவார் அபாண்டம் அதோ பக்தவத்சலனான பாண்டுரங்கன் அங்கே அங்குதான் இருக்கிறார் எங்கள் கண்களுக்கு தெரியவில்லையே அறியாமையில் உள்ளவர்களுக்கு அவர் தெரியும் துக்காராம் நீங்கள் ஒரு மகா பக்தராகவே இருக்கலாம் எல்லோரும் காண முடியாத ரங்கனை உங்களால் காணவும் முடியலாம் ஆனால் இது பகுத்தறியும் உலகம் நிஜம் நிரூபிக்கப்படும் வரையிலும் இங்கே நீங்கள் ஒரு குற்றவாளி நான் ஒரு நியாயாதிபதி மறைந்து போன விக்கிரகம் மறுபடியும் ஒரு இடத்துக்கு வர வேண்டும் நாம் அதை பார்க்க வேண்டும் இல்லையேல் குற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் செய்யாத குற்றத்தை நான் எதற்கு ஏற்றுக்கொள்வது அப்படி என்றால் விக்கிரகம் சத்தியத்தை நம்பினால் விக்கிரகம் தானே வரும் எப்படி வரும் நீ கொண்டு வருவாயா மகாபிரபு இனிப்பாக பேசி நம்மை ஏமாற்ற பார்க்கிறான் தாமதம் செய்யாதீர்கள் ஏதாவது செய்து நம் கண்களையே கட்டி விடுவான் இப்போதே இவனுக்கு தக்க தண்டனை விதி வம்பாடி அதிகமாக பேசினால் அந்த தண்டனை உமக்கே விதிப்போம் துக்காராம் உங்களுக்கு இரவுரை கெடுத்திருக்கிறோம் நாளை காலைக்குள் விக்கிரகம் அந்த இடத்திலே இருக்க வேண்டும் இல்லையேல் உங்களுக்கு மரண தண்டனை தப்பாது மகாராஜா 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 என்ன இது அநியாயம் என் கணவர் அப்பாவி நிரபராதி இது யாரோ விரோதிகள் செய்த சூழ்ச்சி நிதானமாக நீங்கள் யோசித்தால் மெய்யும் பொய்யும் உங்களுக்கே தெரியும் பிரபு அவசரப்பட்டு அவரை தண்டிக்காதீர்கள் என் பிள்ளைகளை அனாதையாக்காதீர்கள் எனக்கு மாங்கல்ய பிச்சை தாருங்கள் அது என் கையில் இல்லையம்மா உன் கணவர் தன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டும் இல்லாது போனால் இந்த தண்டனை தவறாது பாண்டுரங்கா பாண்டுரங்கா என் மாங்கல்யத்தை காப்பாற்றினாள் என் கணவரையும் காப்பாற்றினாள் இந்த காப்பாற்றப்பட்டது உன் மாங்கல்யம் மட்டுமில்லை அம்மா வீழ்ந்து கொண்டிருக்கும் இந்து மத பெருமை இமயத்தின் உச்சியிலே ஏற்றி வைக்கப்பட்டது நடந்த பரீட்சை உன் கணவனுக்கு மட்டுமில்லை அம்மா ஆஸ்திகத்துக்கும் நாஸ்திகத்துக்கும் தான் இந்த புனிதமானவர் நிரபராதி என்றும் மகாபக்தர் என்றும் நாமறிவோம் ஆனால் உலகம் அறிய வேண்டும். அது குறித்தே இன்று இந்த கடின பரீட்சை வைக்க வேண்டி வந்தது. யுகத்துக்கு ஒரு மகாபுருஷன் அவதரிக்கிறார். அவர் மூலமாக தர்மம் புத்துணர்வு பெறுகிறது. பகவான் இருக்கிறார் என்று அன்றந்த பிரகலாதனும் இன்று இந்த மகான் துக்காரம் நிரூபித்தார். இன்று நம் அனைவருக்கும் புனித தினம். महाराष्ट्र चरित्रत्तिलेये महत्तान अध्यायम मलैयल शिवाजी देहु ग्रामत्तिले इरुक्काना अरे बोमन की बच्चा नी निजम झूठा झूठा पेच नंब वायिल वरुमा भक्तन महाभक्तन अच्छा अरे अब्दुल रसाक ई हुजूर नंब सिपाहिगलोड देहु ग्रामम को जाओ और शिवाजी को बंद कर लाओ अरे बमन बैठो बैठो सुल्तान साहिब ना रोम्ब तुनिच्चिरोडो इंद वेलैय सेंजिरुक्किरेन नमक्कु एदावदु ग्रामदानम सेय्य दर्रा दर्रा शिवाजी नम्मल कैयिले किडच्चा बादशाहुक्कु सिफारिसु सेय्दु उनक्कु ओरु ग्रामम नसराना कुडुक्क सोल्रान महाराजा महाराजा एदिर्पार्त्त आपत्तु वंदु विट्टदु प्रभु एन्न विषयम நீங்கள் இங்கே இருப்பது முகலாயர்களுக்கு தெரிந்து விட்டது. உங்களை பிடிப்பதற்காக பெரிய படை வருகின்றது. அவர்கள் கிராமத்திற்குள் வருவதற்கு முன் நாமே சென்று அவர்களை எதிர்ப்போம். வெற்றியோ வீரமரணமோ தெரிந்து கொள்வோம். புறப்படுங்கள். ஜெய் பவானி. மகாராஜா நில்லுங்கள் நில்லுங்கள். அவசரப்படாதீர்கள். அவர்கள் தக்க யுத்த ஆயத்தத்துடன் வருகிறார்கள். நாம் இந்த சமயத்தில் அவர்களை எதிர்க்கப் போவது முறையா? அதற்காக நம்மை சும்மா இருக்க சொல்கிறீர்களா? அந்த மீனேற்றர்களுக்கு பயப்பட்டு ஓடி போக வேண்டுமா? திடீர் போராட்டங்கள் நமக்கும் நம் வாளுக்கும் பழக்கம்தான். மகாராஜா தங்கள் தெளிவும் துணிவும் வீர பராக்கிரமமும் எனக்கும் தெரியும். ஆனால் சாகசமே எதையும் சாதிக்கும். இருட்டிலே உள்ள இந்து மத தர்மாலயத்துக்கு அணையாத விளக்கு. அடிமைத்தனத்தால் ஆழ்ந்து போகின்ற பாரத தேசத்தின் பழம்பெருமையை நிலைநிறுத்தும் மூலஸ்தம்பம் நீங்கள். கோடிக்கணக்கான உயிர்களை விட உங்கள் உயிர் எங்களுக்கு இன்று மதிப்பு மிக்கது. உங்களை போன்ற வீர பெருமகனை எங்களால் இழக்கவும் முடியாது, இணங்கவும் முடியாது. துக்காராம் சுவாமி, என்னை போக விடுங்கள். புனித தீர்த்தம் சிந்திய கோயில் ரத்தம் பெருகி ஓடக்கூடாது. ரங்கரின் ஆலயம் ரணகரமாக கூடாது. ஆகாது. என் பாண்டுரங்கன் இருக்கும் வரை இன்று எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடாது. அந்த சக்கரதாரியே இந்த அக்கிரமத்தை அடக்குவார். महाराजा केटीர்களா விந்தை என்ன நீங்கள் இங்கே இருக்க அங்கே யுத்த களத்தில் எண்ணற்ற சிவாஜிகள் தோன்றி எதிரிகளை விரட்டி விட்டார்கள். ரங்கா பாண்டுரங்கா எல்லாம் அந்த பாண்டுரங்கனின் லீலை. மகாத்மா உங்கள் பக்தி வென்றது, என் வாழ்வு பயன் பெற்றது. எனக்கு இந்த ராஜ்யமும் வேண்டாம், ராஜாங்கமும் வேண்டாம். என்னை உங்கள் சீடலாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. வேண்டாம் மகாராஜா, உங்கள் ஆணைக்கு தலை வணங்குகிறேன். பெரியவர்களே, துக்காராம் போன்ற மகாபக்தர்களை ஈன்றதால் நம் தேசம் சிறப்புற்றது. இந்த பெரியவரின் உபதேசங்களை கேட்டு களைத்தேருங்கள். மகாபக்த துக்காராம், மகாபக்த துக்காராம், மகாபக்த துக்காராம். அரே பேவக்கூட சைத்தான் கி பச்சப் சிவாஜி அங்கே இருக்கான்னு ஜூட்டா பேச்சு சொல்லி நம்மளுக்கு டோக்கரா கொடுத்தே, உன் பேச்சை நம்பி நம்ம மோசம் போனா. சுல்தான்ஜி, சிவாஜி அங்கதான் இருக்கிறான். நான் போய் சொல்வேனா? பக்தன் மகாபக்தன், என் பேச்சை நம்புங்க. பத்மாஷ் தேவி, மனமாற தெய்வத்தை நம்பும் பக்தனுக்கு மனக்குறையே இல்லை என்று துக்காராம் நிரூபித்தார். அபங்கங்களை பூர்த்தி செய்து மக்களிடையே ஆசிரியத்தை பரப்பிவிட்டார். அதனால் அந்த மகாபக்தனுக்கு முக்தியளிக்க விரும்புகிறேன். நாளையே கருட வாகனம் அனுப்பி சரீரத்தோடு நமது சன்னதிக்கு அழைத்துக் கொள்வோம். சுவாமி, இதுவரையிலும் எந்த பக்தனுக்கும் கருட வாகனம் அனுப்பியதில்லை. சரீரத்தோடு நம் சன்னதிக்கு நீங்கள் அழைத்துக் கொண்டதும் இல்லை. துக்காராமிடம் மட்டும் இந்த பரிவு ஏன் சுவாமி? பரிவு இல்லை தேவி, இது துக்காராமின் பக்திக்காக. பக்தனாக வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாள் முக்தி என்பது நிச்சயம். ஆனால் பெண்டு பிள்ளைகளையும் மக்களையும் விட்டு போய் எங்கேயோ மௌனமாக உட்காராமல் தன் குடும்ப பொறுப்புகளை நல்ல முறையில் நிறைவேற்றி மக்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு ஞான போதனை செய்து அந்த மக்கள் சேவையிலேயே மாதவனை பார்க்கும் தூயவருக்கே முதலில் முக்தி. அம்மாதிரி பக்தனிலே துக்காராம் தலை சிறந்தவன். ஏன் கருடவாகரம் அனுப்புகிறேன் தெரியுமா? பகவான் இருக்கிறார் என்றும் நிச்சயமாக நமக்கு முக்தி அளிப்பார் என்றும் பக்தர்களுக்கு எடுத்துக்காட்டுத்தார். துக்காராம் பூத உடலுடன் இங்கு வருவது வருங்காலத்தில் ஆஸ்திகருக்கு ஒரு ஆதாரமும் நாஸ்திகருக்கு ஒரு உதாரணமும் ஆகும். அப்பாவுக்கு இஷ்டமான சக்கரை பொங்கல் தான் பண்றேம்மா. எங்களுக்கு போடுமா? அப்பா வரட்டும், எல்லாருக்கும் ஒன்னா போடுறேன். நீ ஒரு பைத்தியக்காரி. அவரிடமே எங்க வருவாரு? வைகுண்டம் போறாராம். கருட வாகனமும் வர்றதான். ஊரெல்லாம் கூட்டமா பாக்க போறாங்க. நிஜம்தானாமா? ஐயோ, நான் ஏமாந்து போயிட்டேனே. என்னையும் தன்னோட வைகுண்டம் வரணும்னு எவ்வளவோ வற்புறுத்தினாரு. எப்பவும் சொல்றதுன்னு சும்மா இருந்துட்டேனே. உண்மையான நினைக்கிறேன். பாண்டுரங்கன் சந்நிதி பக்தன் விரும்பும் பொன்னிதி. பாண்டுரங்கன் சந்நிதி பக்தன் விரும்பும் பொன்னிதி. பிரபுவை போல வள்ளலே ஜெகத்தில் யாரும் இல்லையே. பாண்டுரங்க நாமம் பரம புண்ணிய நாமம். பாண்டுரங்க நாமம் துக்காராம். தாசரான பக்தரில் தாசனே துக்காராம். என்னை வாழ்த்தி நீங்களே சொல்ல வேண்டும் ராம் ராம், சொல்ல வேண்டும் ராம் ராம், சொல்ல வேண்டும் ராம் ராம். பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரி ஜெய ஜெய. பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராமகிருஷ்ண ஹரி ஜெய ஜெய. பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய. பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய. பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய. பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய. பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய. பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய. பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய ராம கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய. பாண்டுரங்க பாண்ட पांडुरंग विट्ठल विट्ठल पांडुरंग 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 विट्ठल विट्ठल पांडुरंग